सर्वभूतेषु वृत्तिरूपेण संस्थिताः नमस्तस्यै 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 नमो नमः इल्लाम बंड सरस्वती அம்பிகையினுடைய பாதார கிண்டங்கள் இப்பொழுது நவராத்திரி உற்சவ காலத்தில் இரண்டாவது நாளாகிய 8/10/2021 ஆண்டு வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்பாளினுடைய வழிபாட்டின் இரண்டாம் நாள். துர்க்கை அம்பாளினுடைய வழிபாட்டின் இரண்டாம் நாளாக இருந்தாலும் கூட துர்க்காதேவியை வழிபடுகின்ற அந்த மூன்று நாட்களிலும் துர்க்கையினுடைய சக்தியிலிருந்து பிரிந்து முதலாம் நாள் மகேஸ்வரி, இரண்டாம் நாள் கௌமாரி, மூன்றாம் நாள் வராகி என்ற அம்சங்களிலே வழிபடுவது வழக்கம். தேவியினுடைய வடிவங்களை தாங்கி வருகின்ற அந்த அம்சங்களில் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் கௌமாரி அம்பிகையை வழிபட்டால் எங்களுக்கு ஆயுள் கட்டியாக இருக்கும் என்பது சைவ சமய மரபு. அந்த வகையிலே குமரனிடமிருந்து தோன்றிய அம்பிகை கௌமாரி என்று அழைக்கப்படுகின்றார். கௌமாரியை வழிபடுகின்ற போது செவ் அரளி பூக்களாலே வழிபடுதல், பச்சை நிற ஆடைகள் அணிந்து அம்பாளுக்கும் அணிந்து நாங்களும் அணிந்து வழிபடலாம். அதனைப்போல் கட்டமிட்ட கோலங்கள் இட்டு வழிபாடுகள் செய்யலாம், செவ்வரணியாலே பூஜைகள் செய்யலாம். மற்றும் இந்த கௌமாரி வழிபாட்டிலே எமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற வகையிலே நாங்கள் அந்த வழிபாடுகளை செய்கின்றோம். அந்த வகையிலே புளியோதரை அன்னங்களை வழிபாட்டிலே வைத்து படைத்து வழிபாடுகள் செய்வது சிறப்பு. ஆகவேதான் இந்த கௌமாரி வழிபாடு சைவ சமயத்தின் அடிப்படையில் அம்பிகையின் வழிபாட்டிலே சிறப்பிடம் பெறுவது, மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்பு படுவது எல்லாம் மிகவும் காத்திரமானது. ஆகவே ரஜோகுணம் ஓங்கிய இந்த துர்க்கையினுடைய வழிபாட்டு நாட்களில் இரண்டாம் நாள் கௌமாரியை நாங்கள் வழிபட்டு இஷ்ட சித்திகள்